삶의 길을 한 걸로. 불행해. 이게 우리 품으로 불행해. 외사이 때 갈야 남은 이기는 소리가. 다나 외사이 그 말이야 너 온도. 바닥이라면 맞든 가다울이. 바이르 드라운은 가다울다. Hi friends, வணக்கம். நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது நிலக்கடலை. அதாவது கிரவுண்ட்னு சொல்வாங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து அப்படியே மிஷின் அதுவே புடிங்கி அதுவே பொரிச்சிட்டு போயிடும். ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஆள் விட்டு புடிங்கி அதாவது மேனுவல் ஒர்க் ஆள் விட்டு புடிங்கி அவையிலே பொரிச்சு மூட்டை பண்ணி அப்புறம் கொண்டு நாமளே காய போட்டு நாமளே கலக்கூடிய எடுத்து காய போட்டு அந்த மாதிரி போட போறோம். அந்த மாதிரி போடுறத உங்களுக்கு காமிக்க போறேன். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா அதுவே புடிங்கி அதுவே பொரிச்சு அதே தொழில் கீழே போட்டுரும். அவர் கொஞ்ச நாள் காஞ்சதுக்கு அப்புறம் அதுவே மிஷின் வந்து அதுவே உரளை பண்ணி பெல் பண்ணி அதுவே மிஷினில் லாரியில் ஏற்றிடும். ஆனால் எல்லாமே நம்மளே பண்ண போகிறோம். அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். வெளிநாட்டில் பண்ணுறதை காமிக்கிறாங்க, நான் தமிழ்நாட்டில் பண்ணுறது காமிக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இப்போ கடலக்காய் விதைச்சி அறுவடை பண்ண வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். நான் சொல்கிற கேட்டுக்கோங்க. இப்போ விவசாயி அறுவடை கடலக்காய் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஓலை ஓட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி குப்பை இறைக்கிறாங்க. குப்பை அரைச்சி ரெண்டு ஓலை ஓட்டி அப்புறம் மழை வயிறு வரைக்கும் வெயிட் பண்ணி இல்லைன்னா தண்ணி விட்டு அவங்களே பருப்பிடுவாங்க. உழவு ஓட்டுறதுக்கு ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா கொக்கி கலப்பி ஓட்டினாங்க, ஒரு ஏக்கராக்கு இப்போ 1000 ரூபா வாங்குறாங்க. ரெண்டு உழவு ஓட்டினா 2000 ரூபாய் ஆயிடுது. அது போக குப்பை இறைக்கிறதுக்கு ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா 5 நட கொட்டுவாங்க. ஒரு நட பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்னே போடுங்க. 1000 ரூபாய்னா 5 நட 5000 ரூபாயாச்சு. உழவு கொக்கி கலப்பி ஓட்டி அது 2000 ரூபா இப்போ 7000 ரூபா செலவாயிருச்சு. கலக்காய் விடுறதுக்கு முன்னாடியே செலவாயிருச்சான். 7000 ரூபா செலவானதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு ஏக்கராக்கு 14 வள தேவைப்படும். 14 வள பார்த்தீங்கன்னா ஒரு வள 300 ரூபா. 300 ரூபாய்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். 10000 ஆச்சு. இப்போவே கடலக்காய் பருப்பு விட்டோடனேயுமே 10000 ரூபா செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பருப்பு விட்டு நாம் மேலே ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க களைக்கூலி பில்லு வறுக்கலாம் அதுக்கு ஒரு மருந்து. அப்புறம் ஒரு 20 நாள் கழித்து களை வெட்டுவாங்க அதுக்கு தனியாக ஆள் கூலி. ஒரு அவர் பொம்பளை ஆள் வந்தாங்கன்னா இங்கே எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா 300 ரூபா கூலி ஆகும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 5000 6000 மேலே செலவாயிடும். இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 5000 செலவாயிடுச்சு. கடலக்காய் விட்டு 20 நாள் 15000 செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது நுண்ணூட்டம் மேலே இறைச்சாங்கன்னா களை வெட்டும் போது இறைச்சாங்கன்னா அதுக்கு ஒரு 2000 ரூபா செலவாகும். 17000 ஆச்சு இப்போவே. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது செடி பிடுங்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு பார்த்திங்கன்னா கடலக்காய் பிடுங்கறக்கு ஒரு மூட்டைக்கு பார்த்திங்கன்னா 650 ரூபா. அது போக ஆட்டை வச்சு அவங்க நம்ம கூட்டிகிட்டு வரணும். மொத்தமாக செலவு பார்க்கும்போது 700 720 ரூபா வந்துடும். ஒரு ஏக்கராக்கு 20 மூட்டை 25 மூட்டை கணக்கு போடுங்க. நல்லா காய் இருந்துச்சு அப்படின்னா நல்லா காய் உழுந்துருச்சு அப்படின்னா 25 மூட்டைக்கு மேலே ஆகும். காய் உழுகலை அப்படின்னா 20 மூட்டை 20 மூட்டை ஆகிறது ரொம்ப கஷ்டம். 20 மூட்டைக்கு 650 ரூபாய் 700 ரூபாய்னா அதுக்கே பிடுங்கிறக்கே 5000 செலவாயிரும். 5000 செலவாயிருச்சுன்னா எப்படி மிச்சம் 30000 இப்போயே செலவாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த கள்ளக்குடி எடுத்து நம்ம போர் போட்டு வீட்டில் உண்டை அமுத்தி அதை மாட்டு ஆடு மாட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு போர் போடுறதுக்கு ஆம்பளை ஆளுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு 750 ரூபா கூலி கொடுத்து இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆள் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டில் பண்ணுறதே நம்ம பெஸ்ட்டுன்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் நம்ம ஒரு சைடு ஒன்றும் மேனுவலாக பண்ணிட்டுருக்குறாங்க. இதே மிஷின் டைப் வந்துச்சுன்னா ஆள் கூலி குறையலாம் இல்லைனா அதிகமாகலாம். இப்படி நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் கூட மிச்சமாகாது. ஒரு 20 மூட்டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 20 மூட்டைக்கு ஒரு ஆவரேஜ் 45 கிலோ வந்துச்சுன்னா ஒரு 900 கிலோ வரும். 900 கிலோ ஒரு 48 ரூபா ரேட்டு போட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30000 35000 வரும். 30000 கம்மியாக தாக்கும். அப்போ பார்த்திங்கன்னா செலவு பண்ணதே ஒரு நம்ம என்ன செலவு பண்ணிக்கிறோமோ அந்த பணத்தை மட்டும் தான் எடுக்க முடியும். வேறு பணத்தை எதுவும் எடுக்க முடியாது. செலவு பண்ணி அதாவது நம்ம கடலக்காய் போட்டு செலவு பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆள் கூலியில் கொடுத்தா சரியாக போயிடும். நம்ம விவசாயிகளுக்கு என்ன மிச்சமாச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த கடலக்கொடி பார்த்திங்களா வீட்டில் கொண்டு போய் அமர்த்தி மாட்டு மாட்டுக்கு போடுறோம்ல அதுதான் மிச்சமாகும். அதுக்கப்புறம் கடலக்காய் ஏதோ ஒரு படி வேஸ்ட் வீட்டில் எடுத்து வேஸ்ட் சாப்பிட்டோம்னா அதுதான் மிச்சம். வேறு எதுவுமே மிச்சம் கிடையாது. இதை உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அடுத்து கடலக்காய் எப்படி பொறிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீ மட்டும்